நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வராரு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் அதிகம் சம்பளம் வாங்குகிற நடிகைகளில் முதலிடத்தில் இருக்கிறவரும் இவர் தான். ஆனால் சமீப காலமாக இவருக்கு பெருசாக பட வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு காரணம் இவர் அதிகமாக சம்பளம் கேட்கறதால தான் இளம் நடிகைகளுக்கு தயாரிப்பாளர்கள் வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த நிலையில் பாலிவுட் பக்கம் திரும்பியிருக்காரு. அந்த வகையில் ஷாருக்கானுக்கு ஜோடியாக ஜாவான் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படம் செப்டம்பர் 7ஆம் தேதி வெளியாச்சு. 1000 கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. ஜாவான் திரைப்படம் மூலம் பாலிவுட்டில் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்ததா ஜெயம் ரவியுடன் இறைவன் திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படம் கடந்த 28ஆம் தேதி வெளியாச்சு. படம் பெருசாக ரசிகர்களை கவரில். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நயன்தாரா டெஸ்ட் மற்றும் தன்னுடைய 75வது திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்தில் தான் நயன்தாரா கவர்ச்சி காட்டிட்டு இருந்தார். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு கவர்ச்சியும் காட்டல. இந்த நிலையில் பாலிவுட்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு. நயன்தாரா கவர்ச்சி குயினாவும் மாறியிருக்காரு. சமீபத்தில் ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்று நடத்தியிருக்காரு. நடிகை ரம்பா தான் தொடக்கி ஃபேமஸ். ஆனால் தற்போது நயன்தாரா ஹாலிவுட் நடிகை போல சில புகைப்படத்திற்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு.